கேஎல் சென்ட்ரலில் மீண்டும் மலேசியன் ஏர்லைன்ஸ் டிக்கெட் சேவை. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் பிரிக்வில்ஸ் கேஎல் சென்ட்ரலில் தனது விமான டிக்கெட் சேவையை மலேசியன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. அனுதினமும் காலை 6 மணி தொடங்கி இரவு 10 மணி வரையில் இச்சேவை வழங்கப்படுகிறது. இங்குள்ள மலேசியன் ஏர்லைன்ஸ் முகப்பிடங்களில் விமானங்களுக்கான டிக்கெட்டுகளை பெற முடியும். அதே வேளையில் பயணப் பெட்டிகளையும் இந்த முகப்பிடங்களில் பதிவு செய்து கொள்ள முடியும். இதன் மூலம் விமான நிலையத்தில் பயணிகளின் நேரம் மிச்சப்படுத்தப்படலாம் என மலேசிய ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. சூரியன் ஒளிவட்ட பாதைக்கு விண்கலத்தை அனுப்பப் போகும் இந்தியா. சூரியனின் ஒளிவட்ட பாதைக்கு வெளியே விண்கலத்தை அனுப்பி நிலைநிறுத்தும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டுள்ளது. நிலவின் தென்துருவ பகுதியில் சந்திரயான் 3 விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய பின்னர் ஆதித்யா என்ற விண்கலம் சூரியனின் ஒளிவட்ட பாதைக்கு வெளியே நிலைநிறுத்தப்படும் என இஸ்ரோ எனப்படும் இந்திய வான்வெளி ஆய்வுக் கழகம் அறிவித்துள்ளது. சூரியனின் ஆபத்தை ஏற்படுத்தாத ஃபோட்டோஸ்பெரா மற்றும் குரோமேஸ்வரா வெளிவட்ட பாதையில் ஆதித்யா விண்கலம் நிலைநிறுத்தப்படும். சூரியனில் ஏற்படும் உஷ்ண காற்றின் வெளிப்பாட்டை ஆதித்யா விண்கலம் துல்லியமாக ஆராய்ந்து பூமிக்கு தகவலை அனுப்பும். சூரியனின் ஒளிவட்ட பாதைக்கு ஆதித்யாவை அனுப்புவதற்கு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி தேர்வு செய்யப்பட்டுள்ளது எனவும் இஸ்ரோ அறிவித்துள்ளது. பிரதமருக்கு மிரட்டல் விடுத்த ஆடவர் கைது. தனது ஜோய் ஜபாட் தஜுடின் என்ற முகநூல் பக்கம் வாயிலாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிமுக்கு மிரட்டல் விடுத்த ஆடவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கெடா மாநிலத்தின் பீடோங் அருகே தாமான் தேச புடிமான் பகுதியில் அந்த ஆடவர் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் வர்த்தக குற்றவியல் புலன் விசாரணை பிரிவின் தலைவர் டத்துஸ்ரீ முகமது ஷுஹாய்லி கூறியுள்ளார். கைது செய்யப்பட்ட ஆடவருக்கு போதைப்பொருள் தொடர்பான குற்றப்பதிவுகள் உள்ளன. லெபனான் நாட்டின் தலைநகரான பெய்ரூட்டில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நேர்ந்த ரசாயன கிடங்கு வெடிப்பு காட்சியை யூதிப்பில் இருந்து எடுத்து இணைத்து அந்த ஆடவர் பிரதமருக்கு மிரட்டல் விடுத்திருந்தார் என முகமது ஷுஹாய்லி கூறினார். குழந்தையின் மரணம் தொடர்பில் 9 பேர் கைது. 1 வயது ஆண் குழந்தையின் மரணம் தொடர்பில் 9 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சிப்ராங் பிராய்த்துங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் தான் செங் சான் அறிவித்துள்ளார். பருவ வயது யுவதி ஒருவர், அவரது காதலன் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குழந்தையின் மரணத்தின் பின்னணியில் கொலை சம்பவம் இருப்பதாக போலீஸ் சந்தேகிக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் அனைவரும் பினாங்கு மாநிலத்தின் வெவ்வேறு பகுதியிலிருந்து கைது செய்யப்பட்டுள்ளனர். சிப்ராஞ்சியா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட சிறுவன் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்ததைத் தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் போலீஸ் புகார் செய்யப்பட்டதென தான் செங் சான் தெரிவித்தார். இயந்திர படகில் வந்த கஞ்சா. அண்டை நாட்டிலிருந்து இயந்திர படகின் மூலம் நாட்டுக்குள் கொண்டு வரப்படவிருந்த 150 கிலோகிராம் எடை கொண்ட கஞ்சா வகை போதைப்பொருள் கடத்தல் திட்டத்தை பெர்லிஸ் மாநில சுங்கத்துறையினர் தவிடு பொடியாக்கினர் என மாநில சுங்கத்துறையின் தலைமை இயக்குநர் இஸ்மாயில் ஹஷீம் கூறியுள்ளார். பெர்லிஸ் மாநில கடல் எல்லையில் சந்தேகத்துக்கிடமாக மிதந்து கொண்டிருந்த இயந்திர படகை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது படகின் உள்ளே ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லை. படகை சோதனையிட்ட போது உள்ளே 650,000 வெள்ளி மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக போதைப்பொருள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு 60,000 வெள்ளி மதிப்புள்ள இயந்திர படகும் பறிமுதல் செய்யப்பட்டதென இஸ்மாயில் ஹஷீம் வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக தெரிவித்தார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.